வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இந்த காலத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன காலம் இல்லை, அடுத்த இதில் வந்து கோட் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த கோட் வந்து யூனிஃபார்ம் கோட்டு, அதுலேயே நிறைய மாடல் வருது. இப்போ நாம் வந்து நார்மல் நெக்கு தான் நமக்கு, ஏன்னா சுடிதாரில் வந்து காலர் வந்ததுனால இதில் வந்து நார்மல் நெக்கு தான் வந்திருக்கு. ஆனாலும் சில சகோதரி வந்து இந்த மாதிரி காலர் அதுலேயே மடித்து விடுற மாதிரி காலர்லாம் வருது, அதை பற்றி கொஞ்சம் டிப்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் இதில் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அதை அப்படியே காமிச்சிட்டு நான் நார்மலாக வெட்டினா கூட அதை நான் காமிச்சிருக்கேன். அதை மார்க் போட்டுலாம் காமிக்கிறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இதை கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி கோட்டு இதெல்லாம் வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அதனால் நம்ம உங்களோட பகிரலாம் அப்படின்றதுக்காக நம்ம பகிர்றோம். வாங்க பார்க்கலாம். நான் பேக்கு காமிச்சிடுறேன், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு போகலாம். இது என்ன அப்படின்னா, இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன கனவில் நம்ம போட்ட அதே சுடிதாருக்கு தான் இது வந்து கோட்டு மேலே வருது. இப்போ அது அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். அதில் 4.5 நான் அதில் வந்து 5 இன்ச்சாக வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு பாடி அளவில் வந்து 5 இன்ச்சு பாடி ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் வந்து 10 ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த ஃபிட்டிங்கில் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். அதில் சுடிதாரில் நம்ம வச்சதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் பேக்கில் ஏரோ டாட் போடுறதுக்காக நான் ஏரோ டாட்டுக்கும் சேர்த்து இங்கே தையலுக்கு இங்கே விட்டுட்டேன். இங்கே வந்து சீட் அளவை வந்து நம்ம சரியாக அப்படி வச்சு சீட் அளவில் வந்து 46-48 வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது எதனால் நான் இந்த சீட் அளவு இங்கே கரெக்டாக, இதில் சைடு ஓப்பன் கிடையாது. இந்த கோட்டில் ஓப்பன் வச்சுருந்தாலும் இங்கே கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுருக்கலாம், ஓப்பன் கிடையாது, விரிஞ்சு கொடுக்குற தன்மை வராது, அதனால் பிடிப்பாக இருக்கும். எப்படி இதை வச்சு நம்ம கணக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா, கோட்டோட உயரமே 23, அவங்க சைடு ஓப்பன் அளவும் 23, அந்த நம்ம சீட் அளவு எடுப்போம். அதனால் இது வந்து லாக் பண்ணி பிடிச்சிருந்ததுனால அந்த சுடிதில் எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் இதில் வந்து ஓப்பன் டைப் மாடல் அப்படின்னா, இப்போ சைடில் ஓப்பன் கேட்குறாங்க, அது மாதிரி ஸ்கூலில் வந்து சில ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதில் வந்து ஓப்பன் இல்லை, ஓப்பன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே சைடில் ஒரு 2 இன்ச்சு ஓப்பன் விடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக கூட விடலாம், ஏன்னா இங்கே பிரியும், விரிஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம ஓப்பன் இல்லாதனால லாக் ஆயிரும் இல்லையா, அப்போ அந்த சீட் அளவு வந்து நமக்கு அதை கரெக்டாக கவர் பண்ணணும், டைட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதால நான் 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சீட் அளவுலேருந்து 46 ப்ளஸ் 2 வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இந்த ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு கிராஸும் எடுத்திருக்கோம், ஏன்னா ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் அப்படியே ஃபுல் ஷோல்டர் வச்சு கிராஸ் 1.5 இன்ச்சு கிராஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் வளர்க்கும் போது, இப்போ நான் சுடியில் வந்து 3.25 இன்ச்சு எடுத்திருந்தேன், அந்த டாப் வெட்டும்போது 3.25 இன்ச்சு ஷோல்டர் கிராஸ் எடுத்திருந்தோம். கோட்டுக்கு வந்து நான் 1.5 இன்ச்சு மட்டும் கிராஸ் எடுத்திருக்கேன். அதேமாதிரி இதோட அகலம் வந்து ஏ வந்து 3.5 புள்ளி 7.5 வச்சிருக்கேன், 7.5 வச்சிருக்கேன், 3.5 புள்ளி 7.5 வச்சிருக்கேன் நான் ரெடி தையலுக்கு இந்த பக்கம். ஏன்னா அதில் வந்து நம்ம 6.5 வச்சுருந்தோம், இது வந்து ஒரு 3.25 இன்ச்சு கூட வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே போடுறது இல்லையாது, கோட்டு வந்து சுடிக்கு மேலே போடுறதுனால எல்லாமே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஆமுல் அளவும் 19.5 20.5 வச்சுருக்கேன், 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆமுல் வந்து மேலே கோட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேலே போகிறதுனால இப்போ 10.5 வர மாதிரி 20.5, அப்போ பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா சேமாக வச்சோம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் 1 இன்ச்சு மட்டும் ப்ளஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ப்ளஸ் பண்ணாலும் ரொம்ப லூஸாக இருக்கும். சரி, பேக் வெட்டிட்டோம். நம்ம அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்கு நான் அந்த காலர் வெட்டுறது எப்படின்னு இப்படி மடித்து இப்படி ஓப்பன் வர மாதிரி வரும் பார்த்தீங்களா, இதில் அந்த மாடல் கிடையாது, இதில் வந்து நார்மல் மாடல் தான், நார்மல் நெக்கு தான். ஆனால் இப்படி நம்ம மடிச்சுட்டு வெட்டுற மாடலில் வந்து ஃப்ரெண்டு வந்து எடுத்து அதையும் காட்ட போகிறோம். அதில் நம்ம எத்தனை சேப் வருது, ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து காலர் வந்து இதிலேயே வர்ற மாதிரி வர்றது கோட்லேயும் வருது இல்லையா, அது ஏற்கனவே ஒரு சகோதரி வந்து டவுட்டாகவும் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நம்ம ஃப்ரெண்டில் அப்படி நான் காமிக்கிறேன். இப்போ நான் பாருங்கள், நம்ம பேக்கு வெட்டிட்டோம், இப்போ ஃப்ரெண்ட்டு வந்து இப்படி வெட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்டு வந்து நார்மலாக இப்போ வந்து எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லை, ஃப்ரெண்டு நெக் வந்து ரவுண்டு தான் வரப்போகுது அப்படின்னா, இங்கேருந்து நம்ம இப்படி ரவுண்டு எடுக்கிற மாதிரினா இந்த மாதிரி இது வந்து ஏறி விழுகிறதுக்காக அந்த கேப்பு. இப்போ பாருங்கள், பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் வளர்த்து வச்சுருக்கேன். சிலர் பார்த்திங்கன்னா சேமாக வச்சுட்டு ஐப்பட்டி வச்சுருவாங்க. நம்ம ஐப்பட்டி வைக்கிறத விட இதுலேயே வளர்க்குறதும் இது ரெண்டு மேலே ஏறி விழுகிற மாதிரி 1.5 இன்ச்சு வச்சோம்னா 1 இன்ச்சு மேலே ஏறி விழுகும். அதுவும் இது மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும். வேணும்னா அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க உடம்பு, அப்போ சப்போஸ் கொஞ்சம் வெயிட் ஆனாங்கன்னா உடம்பு பிரிக்க வேண்டிய தேவை வருது அப்படின்னா, லூஸ் தேவைப்படுதுன்னா அதுக்கப்புறம் ஐப்பட்டி வளர்த்து அதில் பட்டன் வச்சிடலாம். இப்போ அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன், இதையே இந்த ஃப்ரெண்ட்டு ஏறி விழுகிற மாதிரி. அதனால் என்ன செஞ்சுருக்கேன், 1.5 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த ஷோல்டருடைய அகலம் நெக்கோட அந்த ஏ இருக்குது பார்த்திங்களா, ஏ கிட்ட ஒரு சின்ன மார்க் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நார்மலாக இருந்தால் இப்போ இதே சேம் அளவு வெட்டிட்டு ஃப்ரண்ட் தட்டுக்கு மட்டும் நம்ம கவர் தட்டு வந்து பேக்கு இது ஃப்ரண்ட் தட்டுக்கு கொஞ்சம் குடஞ்சி வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே தைச்சிடலாம் கோட்டு. சரிங்களா, ஃப்ரண்ட்டை வந்து டபுளாக எடுப்போம், பேக்கு சிங்கிளு, பேக்கு துணி நிறையா இருந்தால் பேக்கும் டபுளாக எடுப்பேன் நான், பிசுரே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே பக்கவாக அடித்து திருப்பிடுற மாதிரி. ஆனால் துணி வந்து நம்ம சரியாக கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டு கண்டிப்பாக நான் டபுள் போட்டுவேன். அவன் நான் துணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, சாலுக்கு பதிலாக தான் நம்ம கோட்டு போடுறோம் அப்படின்னா அதோட வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும், டபுளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து சாலுக்கு பதிலாக கோட்டு போடும்போது சிங்கிள் துணியில் போட வேணாம், டபுளில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். இல்லை நீங்கள் துணியில் வந்து அது இந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னு இல்லைனா கூட இந்த மாதிரி திக்னஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற காற்றை கூட எடுத்து கொடுத்து நம்ம உள்ளே வந்து அடித்து திருப்புற மாதிரி வச்சுருவேன்.
ஆனால் இப்போ வந்து இது வந்து இப்போ சப்போஸ் நம்ம காலரா வர்ற மாதிரினா ஏன்னா மேக்ஸிமம் வந்து யூனிஃபார்ம் வந்து ஃப்ரண்ட்டில் டபுளாக வர அளவுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா கூட இந்த அளவுக்காவது கொடுப்பாங்க. இந்த அளவுக்காச்சு உள்ள நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரண்ட்டு எடுத்துட்டு திரும்ப இந்த ஷோல்டர்லேருந்து பாதி தூரத்துக்கு வர மாதிரியாவது ஃபுல்லாக வரலைனா கூட எடுத்து அந்த ஃப்ரண்ட் எடுக்கிற அளவுக்கு அடிச்சு இங்கே அடிச்சு திருப்புற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஆனால் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் துணி வாங்கிக்க சொல்லுங்கள். டெய்லர் நம்ம பொறுத்தளவுக்கு ஒரு கால் மீட்டர் வாங்கும்போதே ஒரு கால் மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னா போதும். ஏன்னா இது பெரிய பண்ணல வாங்கினாங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டபுளாக எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் இன்னொரு தட்டு எடுத்துடுவேன் சரியா. சரி இப்போ நம்ம இப்போ நார்மல் ரவுண்ட் நெக்கு ஷேப் அப்படின்னா இப்படி கொண்டு வந்து இப்படியே எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு இதை கனெக்ட் பண்ணி இது எத்தனை இன்ச்சு நெக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு வந்து நார்மலாக நம்ம வந்து சுடிதாருக்கெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா 6.5-7 இது வந்து அதோட இறங்கி தான் வரணும். ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இறங்கி வந்தால் நல்லாயிருக்கும். 8.5-9 வரைக்கும் வச்சுக்கலாம். 8.5-9 வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் நெக்கு இப்படியே எடுத்தாலும் ரவுண்ட் ஷேப் இப்படி எடுத்துடலாம். அப்படியே ரவுண்ட் அழகாக அப்படி எடுத்துடலாம். நான் சும்மா ஒரு மார்க் மட்டும் கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு 7 நம்பர் நெக்கு மாதிரி வரும் இல்லையா தாஜ்மஹால் நெக்கு மாதிரி இப்படி கொண்டு வந்துடலாம். இப்படியே கொண்டு வந்து அப்படியே இப்படி கொண்டு வந்து இறக்கிடலாம் சரிங்களா. இது வந்து நார்மலுக்கு. இப்போ இதையே வந்து நம்ம வந்து இப்போ நெக்கு காலர் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி நான் வந்து பேக்கில் சும்மா வரைஞ்சி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்டுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இதே வந்து ஃப்ரெண்ட்டு வந்து இப்படி மடிப்பாக வருது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தேன்ல, அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா இந்த நம்ம மார்க் போட்டுக்கோங்க பாருங்கள். இதை கனெக்ட் பண்ணி இப்படி மடிச்சுட்டு இது எத்தனை இன்ச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம திரும்ப இப்படி மடித்து போடுவோம். இந்த ஏ இருக்கு பாருங்கள், இந்த மடிப்பு வந்து இங்கே வரணும் கரெக்டாக. இந்த மடிப்பு இருக்குல்ல இந்த இடத்துல இங்கே வரணும், ரெடியில் வரணும். ஏன்னா நம்ம இதில் பார்சல் பண்ணிடுவோம், இது ரெடியில் வரணும், தாண்டக்கூடாது, ரெடியில் கரெக்டாக இருக்கணும். மடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதை வச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே இந்த ஃப்ரண்ட்டை இறக்கிக்கணும். இது பாருங்கள் இங்கே இந்த மடிப்பு, இந்த மடிப்பு இருக்குது பாருங்கள், இந்த மடிப்பு இருக்கு இல்லையா. இந்த ஃப்ரண்ட்டை இறக்கிடணும் இப்படி கரெக்டாக. இது வந்து இதாக இறக்கூடாது, இந்த மடிப்பு வரைக்கும் தான் வரணும். இந்த அளவுக்கு இறக்கி தான் எடுக்கணும். இந்த சொட்டை வந்து இது நம்ம இங்கே வச்சோன்னா இது வந்து கீழே இதாகிடுதில்ல, வி மாதிரி வந்தது, 10 மாதிரி இல்லை, அதனால் இந்த இடத்துல தான் எடுக்கணும். இப்போ நம்ம ஈஸி மெத்தேடு தான் இது. இப்படியே மடிச்சுட்டு இங்கே வந்து இதே மாதிரி இங்கே வளர்ந்து வர்றதுக்கு துணி விட்டுறணும், 1.5 இன்ச்சு இங்கே கேப் விட்டுறணும். இப்போ நம்ம அளந்து பார்க்கணும் இங்கேருந்து இந்த மடிப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெடியிலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோன்னு பார்ப்போம் பாருங்கள். 9 வருது இங்கே. நம்ம இது வந்து ஏறி விழுந்துடும், அதனால் இதை கணக்கெடுக்க வேண்டாம். இந்த இங்கே கரெக்டாக நம்ம வந்து இந்த நெக்குக்கிட்டேயே கணக்கெடுப்போம். இங்கே இடத்துல இது 1.5 இன்ச்சு ஏறி விழுகும்போது சரியாக இருக்கும். 9 இன்ச்சு இப்போ ஓகே. இப்போ நான் இதை அப்படியே தூக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 9 இன்ச்சு இப்போ இப்படியே வச்சு நம்ம வெட்டிட வேண்டியதான். இப்படியே வச்சு இங்கே ஷோல்டர் வெட்டி அப்படியே ஆம்புல இப்படி எடுத்து வெட்டிட வேண்டியதான். அப்புறமா இந்த மடிப்பு இப்படியே இருக்கும். இந்த வெட்டின உடனே இதை எடுத்தோன்னு வைங்களேன், இது இப்படி மேலே போகும். இங்கே வந்து இப்படி மேலே போகும் சரிங்களா. இப்போ எடுத்தோன்னா இது நேராக அது ஷோல்டர் இருக்கும். இந்த துணி வந்து இப்படி மேலே போகும். ஏன்னா நம்ம இப்படி மடிச்சு வெட்டியிருக்கோம்ல கரெக்டாக, அவ்வளோதான். இது இப்படி மடிச்சு வெட்டினால போதும். இதேமாதிரி டபுளாக எடுத்துட்டோம்னு வைங்களேன், இதை அப்படியே அழகாக அடித்து திருப்பிடலாம். இதை அடித்து திருப்பிட்டு இதை மடித்து விட்டு ஷோல்டர் ஏற்றி எப்பயும் போல் ஷோல்டர் ஏற்றி அவ்வளோதான், ஈஸி மெத்தேடு. இப்போ இதுலேயே ஷேப் வந்து மாற்றி கேட்பாங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அகலம் வேண்டாம்னா இப்போ சில ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இப்படி 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 வந்து இப்படி வரும். இப்போ பாருங்க இப்படி உள்ளே வந்து இப்படி வரும். இதில் பைப்பிங் கூட கேட்பாங்க, இதில் வந்து கான்ட்ராக்ட் கலரில் பைப்பிங் கேட்டிருப்பாங்க. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இங்கே வி மட்டும் வரும், இங்கே ஒரு வி கட்டு மட்டும் இப்படி வரும். இங்கே ஒரு வி கட்டு, இப்போ வி கட்டு மட்டும் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு சகோதரி அமைச்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ கூட நான் அதில் வைக்கிறேன் பாருங்கள். அவங்க வந்து இந்த இடத்துல வி கட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த வி மட்டும் வெட்டி எடுத்துட்டோம்னா போதும். நம்ம இங்கேருந்து அடித்து அப்படியே அந்த வி திருப்பி அப்படியே திருப்பி அப்படியே ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக அடித்து திருப்பிட்டு ஃப்ரண்ட்டை அடித்து திருப்பி ஓரத்தில் போட்டுனா அந்த கோட்டை கூட நான் காமிக்கிறேன். அந்த அவங்க அமுச்சு விட்டுருந்தாங்க எனக்கு டவுட்னு சொல்லி. ஈஸி மெத்தேடு நம்ம அடித்து திருப்பிட்டு இப்போ என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே அடித்து திருப்புறோம். இங்கே வரைக்குமே அப்படியே இங்கே வரைக்குமே இதை வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெட்டி இருந்தால் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் வந்து இங்கே வி கட்டில் இருந்ததுன்னா அவங்க இந்த ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ஷேப் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதில் என்ன ஷேப் கொடுக்குறாங்களோ அந்த ஷேப்பை நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு அப்படியே அடித்து திருப்புறது தான். ஈஸி மெத்தேடு தான் அது. ஆனால் லென்த் அளவு வந்து 9 இன்ச்சு நெக்குனா 9 இன்ச்சு நெக்கு. இப்போ இது பாருங்கள் வி இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து கணக்கெடுப்போம் அவ்வளோதான். இதை நம்ம வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டியதே இல்லை. இந்த அகலமும் ஏ இதை கணக்கு பண்ணலாம் போதும். இங்கே பாருங்கள் நம்ம இந்த சோட்டோடைய அகலம் இருக்குது இல்லையா, இந்த ஏ வச்சுருக்கோம்ல, இந்த நற்காத்து பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த அளவு இருந்தால் போதும் மடிப்பு சேமில். இந்த மடிப்புலேருந்து இங்கேருந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம பைப்பிங் வைக்கணும்னா கூட இதுக்குள்ளே ரெண்டுத்துக்கு இடையில உள்ளே வச்சு பைப்பிங் வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சிடலாம். இல்லை அடிச்சு திருப்பினாலும் அடிச்சு திருப்பிக்கலாம். இந்த ஷேப்பை வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட அது என்னென்ன ஷேப்புக்கு அந்த ஸ்கூலில் என்ன மாடல் கேட்குறாங்களோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு டபுளாக தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க போடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சாலுக்கு பதிலாக நம்ம போகிறதுனால அப்போ தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி நம்ம தைக்கிறதுக்கும் அடிச்சு திருப்புறதுக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து நான் நார்மல் நெக்கு தான் இது. எனக்கு இந்த ஃப்ரெண்டு நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பு தான் வந்து பேக்கில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் ஃப்ரெண்டில் வரப்போகுது. அதனால் நான் வந்து இங்கே மேலே வச்சு நான் எடுத்துருப்பேன். எடுத்து நான் இதை வச்சு வெட்டி எடுத்துகிட்டு நெக்கை வெட்டி எடுப்பேன். நெக்கை வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து நம்ம நார்மல் நெக்கு. நான் வெட்டிட்டேன், 9 இன்ச்சு நெக்கு வர மாதிரி. இது நார்மல் தான். கவர் தட்டு பேக் பாருங்கள் ரெடி போட்டுட்டு அதில் வந்து கவர் தட்டு மட்டும் குடஞ்சி
இங்கே எதுவும் பண்ணாமல் நம்ம இங்கேயும் இறங்காமல் இங்கே மட்டும் கொஞ்சம் உள்ள அடக்கி கோபத்தை எடுத்துட்டேன். இந்த ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பு, பேக்கு வந்து ஸ்ட்ரைட்டு, ஃப்ரண்ட்டு மட்டும் இங்கே ரவுண்ட் ஷேப் வருது. அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதே தான் இங்கே ஃப்ரண்ட்டு இங்கே ஆரம்பித்து அடித்து இங்கே வந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே தச்சிட்டோம்னா திருப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் பிசுறு உள்ளே போயிடும். ஃப்ரண்ட்டு ரெண்டு டபுள் சைட் டபுளாக இருக்கும். அதில் இதே ஷேப்பில் தான் நான் என்ன நம்ம நெக்கு மடித்து விடுறதுலையும் சரி எதுவாக இருந்தாலுமே ஃப்ரண்ட் இந்த சைடு நம்ம அடித்து திருப்பிடலாம், காமுலையும் அடித்து திருப்பிடலாம். இந்த ஷோல்டரும் சைடு மட்டும் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம், அந்த பேக்கோடு சேர்ந்து அட்டாச் பண்ணிவிட்டு பார்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நன்றி.